ప్రమద సంకులాః కృష్ణ పంకజే క్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతైవ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே இனிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி రాధా తుంగ పయోదర సాధు పరీరం బలోలు పాత్మానం ఆరాధయే భవంతం పవన పురాదీశ సమయం సకల గదాన్. రాధయ్యనుడి అరిముఖత్తే నారాయణ భట్టత్రి అద్భుతమాగ ఇంద నారాయణీయత్తుల పండిండిరుకార్. రాధ ప్రేమ భక్తియినాల కన్నన ఆళంగాల్ పడుతీయవళ్. சாக்ஷாத் பூமி பிராட்டியே கண்ணன் அவதாரம் பண்ணும்போது பிருந்தாவன க்ஷேத்திரமாகவும் நீலாதேவியானவள் ராதையாக அவதரித்தாள்றது தான் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவா சொல்லிட்டு இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு திவ்ய வைபவமாக நாம் இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த மூன்று ரூபங்கள் இருக்க அந்த மூன்று ரூபத்தினுடைய ஒரு சிந்தனையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி. ஸ்ரீதேவி ருக்மிணியாக வந்துட்டார். பூமாதேவி பிருந்தாவனமாக வந்ததோடு இல்லாமல் அதே பூமாதேவியே தான் கலியுகத்துல ஆண்டாளாகவும் வந்து கண்ணனிடத்துல தன் ஆழங்கால் படுத்தி ராதையனுடைய பிரேம பக்தியை தன்னோட இழுத்துண்டு கண்ணனோட ஐக்கியமானால் அப்படின்றத ஆண்டாள் வைபவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டாள் எங்கேயோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தவள். ஆனா ஆண்டாள் பல பாசுரங்கள்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்துட்டு பிருந்தாவனத்தை கண்டோமே பிருந்தாவனத்தை கண்டோமேனே எங்கேயோ வடக்க இருக்கிற பிருந்தாவனத்துல நிகழ்வுகள் எல்லாம் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னா இதற்கே இந்த சரித்திரம். அதாவது பூமாதேவியே பிருந்தாவன மண்ணாக போன பிறவியில இருந்தா அவதான் கலியுகத்துல ஆண்டாள்னு நம்பும்படியாக இருப்பதற்கு காரணம் பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தா கூட அவளுக்கு அந்த பிருந்தாவனத்தினுடைய மண்ணை மறக்க முடியாம இருக்கா. அப்ப இந்த மூன்று தேவிகள் மூன்று உருவங்களாக பூலோகத்துல வந்து அந்தந்த அவதாரங்கள்ல தாங்கள் ஈடுபட முடியாவிட்டாலும் உயர்ந்த சௌலபியம் சௌசீலியம்ன்றத குருவாயூரப்பன் கையில் எடுத்துட்ட கிருஷ்ணாவதாரத்துல வந்ததுதான். அப்ப ஸ்ரீதேவியான ருக்மணி கருணையினுடைய ஒரு வடிவமாக இருக்கக்கூடியவள். அதாவது நமக்காக சிபார்சு பண்ணுவா தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகினும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அதிசெய்யார்னு நமக்காக புருஷகார பூதைன்னு பெயர் சம்பிரதாயத்துல இருந்து சிபார்சு பண்ணக்கூடிய கருணையினுடைய ஒரு வடிவம். பூமாதேவி யாரு ஆண்டாள் யாரு அன்பினுடைய வடிவமா. அதாவது குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணக்கூடியது அன்பு இப்படி இருங்கோ அப்படி இருங்கோ காலம்பரம் எழுந்தா சின்ன சின்ன சோஸ்திரங்களை சொன்னனும் கடவுளுடைய சிந்தனை எப்பவும் இருக்கணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஒரு தாயார் அன்பினுடைய வடிவமாக உபதேசம் பண்ற மாதிரி ஆண்டாளுடைய ஒரு ரூபம் பூமாதேவியினுடைய அம்சமாக வாயினால் பாடுங்கள் மனதியால் சிந்தியுங்கள் தூமலர் தூவி தொழுங்கள் அப்படின்னு பண்ண ஒரு உபதேசம். அப்ப நீலாதேவி ராதை இருக்காளே ராதை என்ன வடிவம்னா பட்டத்ரி ராதா துங்க பயோதர சாதோ. அந்த ராதையினுடைய வடிவம் இருக்கே முழுக்க முழுக்க பக்தியினுடைய ஒரு வடிவம். கருணையை தாண்டி அன்பினுடைய எல்லையை தாண்டி பக்தின்ற வடிவத்துல கோபிகைகளோட ஐக்கியமாகி அந்த பக்தியிலையும் தன்னை உயர்த்திண்டு பிரேம பக்தியை கையில எடுத்துண்டு உயர்ந்த பிரேம பக்தியால கண்ணனை மயக்கி
அவளுடைய குழந்தைகளான நம்மளை மன்னிக்கும்படியாக கண்ணனை தூண்டி மன்னிக்க வைக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உபதேசத்தை தன்னுடைய பிரேம பக்தியினால பண்றதுனாலதான் இந்த மூன்று சொரூபங்கள்ல கலியுகத்துல தாயார் பாவத்துல ராதையினுடைய ஒரு சொரூபமானது உயர்ந்து இருக்கான். அதனாலதான் பிரேம பக்தினா என்ன, காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உருகின்னு அப்படி கண்ணுல கண்ணனை நினைச்சிருந்தாலோ கண்ணனுடைய ரூபத்தை நம்ம பார்த்தாலோ குருவாயிரப்பான்னு சொன்னாலோ நம்மள அறியாம அப்படியே கண்ணுல நீர் பெருகணுமா. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு கண்ணன் சொன்னது தான் ராதையினுடைய கடைசி ரூபம் தோயம்ன்ற அந்த அழுக. அழுக அப்படின்னா என்ன ஆச்சரியம், நீங்கள்லாம் நினைச்சு பார்க்கணும், அழறதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தார தாரையா கண்ணீர் விட்டாருன்னு. அந்த தாரை தாரை தாரா தாரா அப்படின்ற பதத்தை 10 தடவை நீங்க திருப்பி சொன்னா தாரா தாரான்றது தானாவே ராதா ராதான்னு மாறுமா. எப்படி மரா மரா மரான்னு சொன்னா அது ராமா ராமா ராமான்னு வருமோ, அது போல கண்ணீர் மல்கி கசிந்து பிரேம பக்தியினால ஈடுபட்ட அந்த தாரையாக கண்ணீர் விட்டவளுடைய மறுவுருவம் இருக்கு, அதுதான் ராதை. அப்ப பிரேம பக்திக்கு இலக்கணமாக திகழ்ந்தவள்னு ராதா துங்க பயோதர சாது இவ்வளவு அறிமுகத்தையும் எதுக்காக நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல பட்டத்திரி அவளை அறிமுகப்படுத்தும் போது நம்ம சொல்றோம்னு சொன்னா, ராசலீலைக்கு இவ தலைவியாக இருந்து நடத்தினா உத்தமமான எம்பெருமான் எல்லாருக்கும் இவள் மூலமாக இன்னைக்கும் கலியுகத்துல என்னைக்கு நம்ம கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை சொன்னா கூட ராதே 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 கோவிந்தா பிருந்தாவன சந்திரா அநாத ரக்ஷா தீனபந்தோ ராதே கோவிந்தா தான். அந்த பஜன சம்பிரதாயத்துல அப்படியே அகம் கரைஞ்சு குதிச்சு அந்த ராதையை நினைக்கும் போது அவ துள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் இருக்கு, அது பிரேம பக்தியினால ஈடுபடக்கூடியது. அதனாலதான் பட்டத்ரி அந்த ஒரு பக்தி பாவத்தோடையே அவளை அறிமுகப்படுத்துறார். ஆச்சரியமாக அந்த அறிமுகம் அவளுடைய பெருமையை நம்ம தொடர்ந்து கேட்கிறோம். அதற்கு முன்னால் நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை முடிச்சிடலாம். திருக்கோயில் தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நல்லூர் எனும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாளை மூலவராக தரிசிக்க இதோ மூலஸ்தானத்தை நாம் நெருங்கிவிட்டோம். இந்த மூலஸ்தானத்திலே துவாரபாலகர்கள் இல்லையே என்று நாம் நோக்கும் போது கருடன் ஒரு புறமும் சுதர்ஷ்னாழ்வான் ஒரு புறமும் இரு துவாரபாலகர்கள் போன்று நம்மை வரவேற்று எம்பெருமானுடைய திவ்ய சேவையை நமக்கு செய்து வைக்கின்றார்கள். கருட பகவான் உயர்ந்த உற்சவ மூர்த்தியாக தான் கைகளை குவித்து கொண்டு இங்கே காட்சி அளிக்கின்றார். மூலஸ்தானத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருப்பது போல இங்கும் கருட பகவான் நமக்கு சேவை அளித்தாலும் இங்கு கருடனுடைய திருநாமமானது பரிந்துரைக்கும் கருடாழ்வான் என்று மகான்கள் போற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய குறைகளை கேட்டு பகவானிடத்திலே நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய உயர்ந்த பெரிய திருவடியாக காட்சியளிக்க அவரையும் சுதர்ஷ்னாழ்வாரையும் தரிசித்த நாம் தேவாதிராஜனான காஞ்சிபுரம் எம்பெருமான் போன்றே காட்சியளிக்கக்கூடிய கம்பீரமான சுந்தர வரதராஜ பெருமாளை தரிசிக்க துவங்கிவிட்டோம். பளபளக்கக்கூடிய கிரீடம், உப்பிய கன்னங்கள், கண்களை மலர திறந்து உயர்ந்த திருமன்காப்பை கம்பீரமாக சாற்றிக்கொண்டு ஆக கண்களில் நம்மை பார்த்த ஆனந்தமானது அவருக்கு ஆனந்த தாரையாக பெருக மந்தஸ்மிதத்துடன் நாமும் பக்தியுடன் சிலிர்க்கின்றோம். சங்கு சக்கரம் பரிமளிக்க, அபயகஸ்தம் அருளை வாரி வழங்க, கவலைகளை தீர்க்கக்கூடிய கதாகஸ்தத்தோடு மூவரில் முதல்வனாய ஒருவனை, உலகம் கொண்ட கோவினை, இன்பப் பாவினை, பச்சை தேனை, பைம்பொன்னை, அமரர் சென்னி பூவினை, புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர் என வர்ணிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே சுந்தரனுடைய உயர்ந்த பீடத்தின் மேல் நாம் பற்ற வேண்டிய திருவடியை தரிசிக்கின்றோம். வெள்ளைக்கல் மாலை, பூமாலை, யஜ்ஞோபவீதம், இருபுறமும் அலங்கரிக்கக்கூடிய சாலக்கிராமமுடைய நம்பி என்று சொல்லக்கூடிய சாலக்கிராம மாலைகள் இவைகளோடு திருவடி முதல் திருமுடி வரை தரிசித்த நாம் நாராயணியத்திலே ராதையனுடைய பிரேம பக்தியனுடைய வைபவத்தை தொடர்ந்து பட்டத்ரியின் முதல் ஸ்லோகத்தின் ஒரு பதத்தின் வாயிலாக கேட்க துவங்கிவிட்டோம். ராதா துங்க பயோதர சாது பரீரம்பலோலு பாத்மானவம் உயர்ந்த ஒரு பக்தியினுடைய ஒரு வடிவமாக கண்ணனையே நமக்கு காட்டி தருபவளாக இருக்காளாம்.
கலியுகத்துல இதே போன்று பிரேம பக்தியினால வைபவத்தை அடைந்த மீராபாய். அவருடைய சரித்திரம் நமக்கு தெரியாம இருக்காது. மேவார் நாடு கும்பரானாவ அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக அடைந்தால் கண்ணனைத்தான் அடைவேன்னு மீராபாய் இருந்த போது கண்ணன் மீராபாய்க்கு கனவிலே தோன்றி இந்த கோபிகைகளுடைய நிலையையும் நாம் பல பகுதிகளாக நலம் தரும் நாராயணியத்துல அனுபவிச்சிருக்கக்கூடிய கண்ணனுடைய வேணு கானத்தையும் மீராவுக்கு உபதேசம் பண்ணி அப்பவே கோபிகைகள் தங்களுடைய கணவன் குடும்பத்தை விட்டு வந்து என்ன அடையலையா, அதனால நீ அவனை கணவனா ஏத்துக்கோன்னு சொல்லி கண்ணன் மூலமாக கும்பரானாவை அடைந்து கும்பரானா ஒரு காலகட்டத்துல மீராவினிடத்திலேயே சந்தேகத்தை கொள்ள எல்லாத்தையும் திறந்து எனக்கு எந்த பூமாதேவியானவள் மன்னாகற்காலோ அந்த பிருந்தாவனம், ராதையோடு கண்ணன் உலாவிய இடத்துக்கே போய் என்னுடைய பஜனை கீர்த்தனங்களால நான் கண்ணனை அடையிறேன்னு போயிட்டா அங்கேருந்து மீராபாய். இத தெரிஞ்சுண்டு அவருடைய கணவனான ராணா ஒரு சன்னியாசி வேஷம் போட்டுண்டு தான் போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தங்க ஊருக்கு அவளை அழிச்சுட்டு வந்து இருவரும் வாழ்க்கையினுடைய பற்றை விட்டு பிரேம பக்தியினால கண்ணனிடத்திலேயே தியானத்தை பண்ண ராதையையும் ஆண்டாளையும் எப்படி தன்னோட ஐக்கியமாக்கின்றானோ அது போல கலியுகத்துல வடநாட்டுல மீராபாய் கிரிதாரி பிரபுன்னு ஒரு கீர்த்தனையை பாடிண்டே கண்ண மூடிண்டு கண்ணனோட ஐக்கியமானாலாம். இந்த சரித்திரங்கள் மகனீயர்களுடைய கோபிகைகள் பாவத்துல இருந்த மகான்கள் கண்ணனிடத்துல அவர்கள் ஆழங்கால் பட்ட விதம் அதெல்லாம் தான் நமக்கு இந்த தசகங்கள்ல இந்த பிரேம பக்தியைத்தான் நம்ம சிந்திக்கணும். அதனாலதான் இன்னைக்கும் பிருந்தாவனத்துல இருக்க கோயில்கள் எல்லாம் ஒண்ணு கூட கண்ணனுடைய பேர்ல கிடையாது. ராதா மதன் மந்திர், ராதா மோகன் மந்திர், ராதா ரமண மந்திர், ராதா வல்லவர் கோயில்னு ராதையும் கண்ணனும் பிரிக்க முடியாத ஒரு தத்துவமாக இருக்கிறதத்தான் பட்டத்திரி இந்த இடத்துல ராதையனிடத்துல பரிபூர்ணமான பிரியம் கொண்ட கண்ணனேன்னு பரீரம் பலோலு பத்மானம் அப்படின்னு இந்த வைபவங்களை ஞாபகப்படுத்தி இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது நல்லூரிலே தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாள் மூலமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு அவர் அருளோடு நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தமிழ்நாட்டில் திருக்கழுக்குன்றம் சதுரங்கப்பட்டினத்திற்கு அருகிலே மானாமதி என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாளின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா. எல்லா விதமான பூஜைகளுக்கும்